இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே 40 குளுவால எடுத்துட்டு அப்படியே முன்னாடி நவுந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ரேங்க்டு மேட்ச்ல வெறித்தனமான ஒரு ரேங்க்டு மேட்ச், 40 குளுவால ரெண்டு அம்மை டூபி. இப்ப ஒரு 7 மணிக்கு இருக்கு, ஒருத்த மேல பாருங்க, மேல இருக்கணும் பாருங்க, அவன் அடிக்க முடியாது. ஆனா சைடுல ஒருத்த இருப்பான், நான் கடைசி வரைக்கும் சுத்திட்டு இருப்பான், கடைசி வரைக்கும் மாட்ட மாட்டான். மேல இருந்து அவன் எலிமினேட் ஆயிரும், நம்மளுக்கு பூயா கிடைச்சிருந்தா கிடைச்சிருந்தா நினைக்கிறேன். அப்புறமேட்டு நம்ம இருந்தானே போய் எல்லாத்தையும் சுத்தி பார்ப்போம். சுத்தி பார்த்துட்டு எலிமி இருந்தானா அப்படியே போட்டு அவனை மஜா பண்ணிட்டு வந்துடுவான். ஃபர்ஸ்ட் எலிமி இருக்கானு பார்ப்போம், எலிமி எங்க இருக்கான் தொலைவோம், நல்லா ஃபுல்லா தொலைவிட்டு இங்கெல்லாம் இருப்பான பாத்துக்கலாம். இந்த கட்ட பின்னாடி இங்கெல்லாம் ஒளிய முடியாது அட்டுக்குதே, ஆடாடா இங்கேயும் ஒளி முடியாது அட்டுது. சரி நம்ம இந்தாண்ட போயிட்டு அப்படியே இருந்தானே போய் பார்க்கலான்னு பார்த்தா இங்கேயும் எனிமே இல்லை, யாருமே இல்லை இந்தாண்டியும். திருப்பி அந்தாண்ட போய் பார்ப்போம், அப்படியே போய் பார்ப்போம் மக்களே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இங்கேயும் எனிமே இல்லை. எங்கடா இருக்கீங்க ரெண்டு மூணு பேர், இன்னும் ரெண்டு பேர் என்னோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க. இந்தாண்ட போய் நின்னா ஒரு ஆட்டுக்குட்டி பாருங்க இங்கன்னு தலையிட்டோம், போடு போடு அவ்வளோ நமக்குள்ள ஒரு கிலோ அடிச்சுட்டா பாருங்க, என்கிட்ட பாருங்க ஹெச்பி ஒரு 140 HP, 140 HP இருந்தால் ரெண்டு மூக்கு பிடி போட்டேன். அந்த மூக்கு பிடி இன்னிலேயர் மக்களே, அந்த இன்னிலேயர் போட்டு ஒரு குளுவால் போட்டேன், ஃபுல் மெடிக்கிட்டே ஆயிடுச்சு. 39 குளுவால் இன்னும் இருக்குது, அது எப்படி வச்சு போய் அடிக்கிறாங்க பாருங்க. ஜோனில் மெடிக்கிட்டு போய் எழுத்து போயிட்டு இருக்குது அவன் எலிமினேட்டடு பார்த்தீங்களா, போய் அடிச்சாச்சு. அவ்வளோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன பண்ணலாம், உங்களை ரத்தமாக இருந்து எடுத்து செத்து போயிருவீங்க அப்படிதான் மக்களே. சரியா, பை பை, சி யூ.